நான் இதை தேர்தலாக கருதவில்லை. இதையே தான் இப்போ முன்னால் பேசிட்டு வரேன். நான் தேர்தலுக்காக தான் காலங்காத்தால 5:30 மணிக்கு ரெடி ஆகிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா திடீர்னு இது ஏதோ ஒரு பெரிய கல்யாணம் மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப நாள் மறந்து போன முகங்கள், நான் திரையில் பார்த்து அதிசயித்த முகங்கள், யாருன்னே தெரியாத நாடக நடிகர்கள், வயசானவங்க, இளைய தலைமுறை நடிகர்கள் அத்தனை பேரும் வராங்க. சந்தோஷமாக வராங்க, ஓட்டு போடுறாங்க. ஏன்னா ஒரு கால் நூற்றாண்டுக்கு பிறகு எல்லா அங்கத்தினர்களும் பங்கு பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக இது இருக்கிறது. நான் எல்லார் முகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன். என்னுடைய வீட்டு கல்யாணத்துக்கு வந்தது மாதிரி நான் எல்லோரையும் பார்க்குறேன். இப்போ நான் அது வந்து முழுமையாக அனுபவிக்க பார்க்குறேன். 6 மணிக்கு மேலே திரும்பி தேர்தல் மனசில் வச்சுக்கிட்டு அந்த கணக்கு எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை ஓட்டு என்னன்றதை கணக்கு போடுவேன். இப்போது நான் எல்லாரையும் வரவேற்கிற ஒரு மனமகிழ்வோடு இருக்கிறேன். இதுதான் சத்தியம். இந்த கேள்வி இந்த ஊடகங்களில் திருப்பி திருப்பி கேட்கும்போது உண்மையாகவே நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இதில் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பார்வையில் வந்து இதுவரை ஒரு நிர்வாகம் இருந்திருக்கிறது. அது அந்த நிர்வாகத்தின் மீது குறை சொல்லக்கூடிய ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதை எதிர்த்து நிற்கின்ற ஒரு அணி இதுவரை நிர்வாகத்தில் இருந்தது இல்லை. அதனால் அவர்கள் மீது எதுவும் குற்றங்கள் வைக்க முடியவில்லை. இந்த சூழலில் எங்கேயோ ஒரு இடத்தில் யாரோ ஒருவரை குறை சொல்வதற்காக ஒரு சொந்த விஷயத்தை எடுப்பதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அது இவ்வளவு தூரம் வளர்ந்து நிற்பது உண்மையில் என்னுடைய மனதை பிசைகிறது. இன்னும் என் நம்பிக்கை, இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லோரும் அதை மறந்து முறியடித்து தேர்தல் பணி அந்த சங்க பணிகள் தான் முக்கியம் என்று முதன்மையாக கருதுவார்கள் என்று நினைக்கின்றேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சங்கத்தோட பெயரை மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த விஷயத்தில் உங்களோட நிலைப்பாடு என்ன? திரு ரஜினிகாந்த் அவர்களின் இந்த கருத்தை நான் மதிக்கின்றேன், வரவேற்கவும் செய்கின்றேன். இந்த கருத்து முதல் முறையாக அவர் வைக்கவில்லை. இதற்கு முன்னாலே இந்த நிர்வாகத்தின் முன் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளுக்கு முன்பாக. அந்த கோரிக்கை வைத்தும் கடந்த நிர்வாகம் ஏன் அதை செய்ய முடியவில்லை? இதை நான் குற்றமாக சொல்லவில்லை, குறையாக சொல்லவில்லை. ஏன் அந்த நிர்வாகத்தால் செய்ய முடியவில்லை? ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கிறதா, அல்லது பொருளாதார சிக்கல் இருக்கிறதா, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்பதை முதலில் நாங்கள் நிர்வாகம் பொறுப்படுத்த பிறகு ஆராய வேண்டும். 20ஆம் தேதி பதவியேற்றுக்கொண்டும் 21ஆம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்கத்தை தமிழ் நடிகர் சங்கமாக மாற்ற முடியும் என்கின்றது கிடையாது. ஏன்னால் இவ்வளவு பெரிய அமைப்பு, ஒரு 65 ஆண்டு கால வரலாறு இருக்கின்ற ஒரு அமைப்பு, ஏன் இந்த கடந்த நிர்வாகங்களால் இதை செய்ய முடியவில்லை என்பதை முதலில் நான் ஆராய்ந்தாக வேண்டும். அந்த எல்லா சிக்கல்களையும் துடைத்தெறிந்த பிறகு அந்த பெயரை மாற்றுவதற்கு நான் முழு மூச்சாக செயல்படுவேன்.